ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டுடே ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ளாக் எடுக்கிறேன். ஆக்சுவலாக இல்லை, நம்மளும் பாரு தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரெயின்போ வந்திருக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு. அம்மளும் இருடா, காமிக்கலாம், இருங்க. நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா ஒரு டைம் தெரியுதா? ஓகே, அழகாக இருக்கா? ஆக்சுவலாக நான் இந்த ரெயின்போலாம் வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது, இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம், சூப்பராக இருக்குது. ரெண்டு ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒன்று லைட்டாக வந்துச்சு, இப்போ அதுக்கப்புறம் வந்து இது பெருசாக வந்திருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்ததை இப்போ தான் பார்க்குறோம். இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம், இன்னும் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கலர் வந்து கம்மியாயிடுச்சு. ஓகே காய்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து எங்கள் அமைச்சி அம்மளை சவுண்ட் போடாது. பெல்லாம் அடிச்சு இது பண்ணினா போயிடும், ரெயின்போ வீட்டுக்கு போயிடும். பேசுறதுக்கே விட மாட்டேன் பாருங்க, எப்படி பேசுறது? நாட்டி பாய் வர வர யுகன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் மந்த்தாக எனக்கு தெரியல கரெக்டாக, அது வரைக்கும் தான் நான் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ போடல. ஆக்சுவலாக எனக்கு அதுக்கப்புறம் ரொம்பவே முடியல, வேலை செய்கிறதுக்கே முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் வீடியோ எதுவுமே எடுக்கவும் இல்லை. அண்ட் இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். எனக்கு இப்போ வந்து பேபி வந்து எனக்கு வந்து பிறந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எப்போ பிறந்துச்சுன்னா April 18 வந்து பிறந்துச்சு, மார்னிங் ஒரு 11:30. ஓகேங்களா, நார்மல் டெலிவரி தான். நேஹா ஹாஸ்பிட்டல், கோபி செட்டிப்பாளையம், நாங்கள் அங்கே தான் பார்த்துட்ருந்தோம். யுகனுக்கு அங்கே தான் பார்த்தோம், ஸோ இந்த பேபிக்கும் அங்கே தான். அப்புறம் யுகன் வந்து பிறந்தது வந்து April 13, அண்ட் இந்த குழந்தை வந்து April 18 பிறந்திருக்காங்க. ஏண்டா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் அவங்க வந்து குழந்தை வந்து இப்போ தான் வந்து அழுகிறதெல்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து எப்படியோ வந்து அவ்வளோ இதெல்லாம் வாயில் இருக்கக்கூடாது. அப்பா எங்கள் குழந்தை இருக்கே, இந்த பெரிய குழந்தைய வந்து மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னால் ரொம்ப நாட்டிங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். பேபி வந்து என்னென்னா பாய் பேபி தான், இவ் யுகனும் பாய், இப்போ பிறந்தது பாய். ஆக்சுவலாக நான் வந்து பாய் பேபி தான் ரொம்ப வேண்டிகிட்டு இருந்தேன், ஆக்சுவலாக அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து எனக்கு பாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு பாய் தான் கிடச்சிருக்கு. கேர்ள் வந்தாலும் ஓகே தான், ஓகே நான் ரெண்டும் ஓகே தான், பட் பாய்னால் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பாயே வந்தாச்சு. ஓகே காய்ஸ், வேறு என்ன சொல்லணும்? வேறு அவ்வளோதான், நார்மல் டெலிவரி தான், அப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஓகே, நான் வந்து இப்போ வந்து மைக்ளாம்லேருந்து லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது மூணும் சேர்த்து என்னென்னா எனக்கு ஒரு கூப்பன் கோட் கிடச்சிச்சு. ஓ சாரி சாரி சாரி, எனக்கு ஒரு கூப்பன் கோட் கிடச்சிச்சு ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதில் வந்து இந்த மூணு ப்ராடக்ட் வந்து 900 something வருது, பட் எனக்கு வந்து ஆஃபரில் வந்து 900 something வந்துச்சு. எனக்கு ஆஃபரில் வந்து ஜஸ்ட் 1 rupee, ஐ மீன் 1 rupeeன்னு போட்டு, ஆனால் ஒரு சார்ஜ் வந்து 198, மொத்தமாக 200 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ மூணு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த மூணுமே வந்து சூப்பரான ப்ராடக்ட்டுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து 200 ஆல்ரெடி நான் வந்து மைக்ளாமில் வந்து நிறைய இந்த மாதிரி ஆஃபரில் வந்து நிறைய நான் வாங்கியிருக்கேன், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக் வந்து என்னோடய நியூ ஷேட் லிப்ஸ்டிக் தான். ஆக்சுவலாக இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஓகேவா? ஐ மீன் வாட்டர் ப்ரூஃப், நான் நேற்று வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ வந்து சூப்பராக இருக்கும், போட்டு ஒரு மினிமம் ஒரு 10 minutes அப்புறம் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகாது. ஓகேவா? போட்டோன்னு இது போட்டால் போக தான் செய்யுது, பட் அதுவே கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தேய்ச்சோம்னா போகிறதில்ல. அதுக்கப்புறம் இதோட ஷேடு வந்து நியூட் ஷேட் தான். நான் என்ன நம்பர் வாங்கியிருக்கேன்னா, ஐயோ ஷேடோட நம்பர் இதில் போடல. மென்ஷன் பண்ணல, பட் நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து மேட் லிப்ஸ்டிக், இதை நான் நாளைக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் நான் ஆல்ரெடி வந்து ஒரு க்ளாஸி லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன், அப்புறம் ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அது ஒரு ஸ்டிக் மாதிரி,
அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இப்போ ஒரு நெயில் பாலிஷ் இது கூட வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இப்போ தான் தலைக்கு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சு தலை செய்திருக்கேன். இப்போ தான் அம்மா வந்துட்டு போனாங்க. அம்மாவும் அப்பாவும் எனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. ஐ மீன் எனக்கு இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து அம்மா வீட்டுக்கு போனேன். நானே பேபி பிறந்து ஒரு 2 வீக்ஸ் அம்மா வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து இங்கே ஒரு 1.5 வீக்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக வந்து எங்கள் அம்மச்சி தான் இருக்காங்க, ராமம்மாவோட அம்மா தான் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் நாளைக்கு ஒரு மேரேஜ் இருக்கனால அவங்க வந்து ஒரு 3 டேஸ் இருக்குது, 4 டேஸ் அங்கே ஃபங்க்ஷன் இருக்குது எங்களுக்கு. அதனால அவங்க வந்து இன்னைக்கு ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து நான் கொஞ்சோண்டு எனக்கு துணி துவைக்கிறதெல்லாம் இருந்துச்சா நான் ஊரை வச்சுருந்தேன். அம்மா வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அம்மா வந்தோடனே எல்லா வேலையும் அம்மாட்ட கொடுத்துட்டேன், பாத்திரம் கழுவுறது. அப்புறம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் அம்மா எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அம்மிச்சி வந்து காலையிலே எனக்கு சமைச்சு வச்சு போயிட்டாங்க. நைட்டுக்கும் சேர்த்து நைட்டுக்கு இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு வேலைலாம் அவ்வளோ கிடையாது. நான் தான் ஏதாவது வேலை இருந்தால் தேடி செய்யணும். ஆனால் இப்போ குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ நான் குழந்தை வந்து தூங்குறப்பெல்லாம் இந்த மாதிரி வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் நான் வந்து கனெக்ட் பண்ணி போடுறேன். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய கேமரா ஸ்டாண்ட் எல்லாத்தையும் யுகன் வர்தன் உடைச்சிட்டாங்க. நான் இனி புதுசாக தான் ஸ்டாண்ட் வர வாங்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சிட்ருந்தேன். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் குட்டி தம்பியை காமிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படி இல்லைன்னா பேர் வைக்கும்போது காமிக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போதைக்கு காமிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஓகே, இதுக்கு வந்து மைக்ளாமில் வந்து ஏதாவது ஆஃபர் இல்லை கூப்பன் கோட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.